வல்லாரை இருக்க கள்ளாரை காண்பதுண்டோ அப்படிங்கிறது ஒரு பழமொழி. இந்த பழமொழியோட அர்த்தம் என்னன்னா, வல்லாரையை நம்ம சாப்பிடும்போது இந்த உலகத்துல கல்லாதவர்களே இருக்க மாட்டார்கள். அதாவது கல்லாதவர் அப்படின்னா படிக்காதவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த வல்லாரையில அவ்வளோ அவ்வளோ நினைவாற்றலை வளர்க்கக்கூடிய சக்தி நிறைய இருக்கு. அதனால நம்ம படிக்கிற குழந்தைங்களுக்கு இதை துவையலாவோ பொடியாவோ இல்லை தோசையில அரைச்சோ நம்ம கொடுக்க. இந்த வல்லாரை சட்னி எப்படி செய்யறது, துவையல் வல்லாரை துவையல் எப்படி செய்யறதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வல்லாரை துவையல் செய்யறதுக்கு நல்லா ஒரு கட்ட அளவுக்கு வல்லாரைய நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகா, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அடுப்புல கடாய வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அதை வணங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நாலு வரமிளகா நான் சேர்த்துருக்கேன், நாலு பூண்டு பல் சேர்த்துருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வத்துக்கலாம். இப்போ அதில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதனால இந்த மாதிரி சட்னி குழந்தைங்க வந்து குழம்புல எல்லாம் போடும்போது அதை தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி சட்னி இதுங்கெல்லாம் நம்ம செய்யும்போது எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. வணங்கட்டும். ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் அப்படி தான் நம்ம இந்த சட்னியை அரைக்கிறது, அரைச்சி வைக்கிற குழம்பு அதுலாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துருமோ அவ்வளோ எதிர்ப்பு சக்தியில் இந்த கருவேப்பிலையில் நிறைய நன்மைகள் இருக்குது. முடி வளர்ச்சிக்கு, ஸ்கின் க்ரோவிங்க்கு நிறைய இருக்குது. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. நம்ம அலசி வச்சுருக்க வல்லாரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வல்லாரையை நம்ம குழந்தைங்களுக்கு எப்படியெல்லாம் சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் சேர்த்துடலாம். இல்லை நம்ம என்ன பண்ணலாம், டெய்லியும் வாங்கி வச்சு கொத்தமல்லி சட்னின்னு கொஞ்சம் கொத்தமல்லி அதோடையும் ஆட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி பருப்பு இதெல்லாம் வணக்கி கொடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு தெரியாமல் நல்லாவே சாப்பிடுவாங்க. இது சாப்பாட்லேயும் நம்ம பசங்க சாப்பிட்லாம். இதெல்லாம் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கிறது கொடுக்கலாம். நான் சாப்பாட்டுக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக புளி, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இப்போ வணக்கி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். சூடாக நம்ம அரைக்கும்போது அந்த சட்னி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும், அதே மாதிரி மிக்சியும் சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால தான் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்ம வல்லார சட்னி, நல்ல ஆரோக்கியமானது, நல்ல நினைவாற்றல் வரக்கூடிய சட்னியை நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.